ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரோ கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டையை வச்சு சூப்பராக ஒரு சைடிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், நல்லா பொரியவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணாலே போதும். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு சுவை வந்து அந்த முட்டைக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கலாம். அந்த சீரகத்தூள் போடுறதுனால நமக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி அந்த பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது வதங்கணும்ல, அதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆயில் விட்டுருக்கேன். அது நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சோன்னு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நல்லா ஹையில் வச்சு கிளறி விட்டோன்னா நமக்கு இது வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புளிக்குழம்பு, சுண்டல் குழம்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் வச்சு சாப்பிடையில ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நம்ம முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நீங்களும்
இந்த மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.